ஆண்டவரே அப்பா, மகனே, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ராபி, நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தாலன்றி எவரும் நீர் செய்கிற அறங்குறிகளை செய்ய முடியாது. எவனும் மீண்டும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை காண முடியாதென்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பின் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் நுழைந்து பிறக்கக்கூடுமா? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன், ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. ஊருடலால் பிறப்பது ஊருடலே, ஆவியால் பிறப்பதோ ஆவி. காற்று தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகின்றது என்பதோ எங்கு செல்கிறது என்பதோ தெரியவில்லை. ஆவியில் பிறப்பது என்பதும் அப்படியே.